वसुदेव सुदम देवं कंसचाणुरमर्तनं देवही परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं। इन्रे मिगवं प्रसिद्धि पेट्रा प्रार्थने तलमान पुदुप्पाकं वीर आंचनेय कोविले पत्री नाम अरिंदु हुल्वो। रामपिरानें तीवीर भक्तनान अनुमनुक्कु செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதுப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கஜகிரி மலையின் உச்சியில் கோவில் அமையப்பெற்றுள்ளது. இக்கோவில் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. மாத்வ மட ஆச்சாரியரான வியாசதீர்த்தரால் இங்கு ஆஞ்சநேயர் சிலை நிறுவப்பட்டது என குறிப்பேடுகளிலிருந்து அறிய முடிகிறது. இந்த சிலை இந்தியாவில் உள்ள 732 வியாச பிரதிஷ்டான அனுமன் சிலைகளில் ஒன்றாகும். அவர் அனுமனுக்காக 108 கோவில்களை நிறுவியதாகவும் அவற்றில் இக்கோவிலும் ஒன்றாகும். இதன் அடிப்படையில் மலைக்கோவிலில் 108 படிகள் உள்ளன. இராமாயண இதிகாசத்தின் மூலம் ஆஞ்சநேயர் மட்டுமே 3 முறை இலங்கைக்கு சென்றவர் என அறிந்து கொள்ள முடிகிறது. இதில் 3வது முறையாக சஞ்சீவி மலையை சுமந்து திரும்பும் வழியில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தனது மாலை நேர சந்தியாவந்தனம் செய்வதற்காக இக்கஜகிரி மலையில் தங்கியதாக ஐதீகம். இக்கோவிலில் 6 அடி உயர ஸ்ரீ ஆஞ்சநேயர் சிலை வடக்கு நோக்கி சஞ்சீவி மலையை நோக்கியும் அவரது உடல் கிழக்கு நோக்கியும் உள்ளது. அவரது வலதுகால் தரையில் பதிந்தும் இடதுகால் பறக்க தயாராக உள்ளது போலும் அமைந்துள்ளது. அவரது கரம் அபயமுத்திரை நிலையில் உள்ளது. மேலும் அவரது தலைக்கு மேலே உயர்த்தப்பட்ட அவரது வால் நுனியில் ஒரு மணி உள்ளது. இது இங்கு அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய சிலையின் தனிச்சிறப்பு. கருவறைக்கு நேரெதிரே ஸ்ரீராமர், சீதாதேவி மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மணர் ஆகியோர் இங்கு உள்ள மற்ற தெய்வங்கள். திருவிடந்தையில் உள்ள ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு திருவிழா நாட்களில் இக்கோவிலிலிருந்து சில பொருட்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் பாரம்பரியத்தை பின்பற்றும் கோவிலாகும். தீய சக்திகள், தீராத உடல்நலம் பிரச்சனைகள், திருமண வாழ்வில் ஏற்படும் இடையூறுகள், மனச்சோர்வு, பதட்டம், பயம் போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபட பக்தர்கள் இவ்வாஞ்சநேயரை வழிபடுகின்றனர். அனுமன் ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி இங்கு கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகைகள். பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் மலையை சுற்றி கிரிவலம் செல்கின்றனர். ராமர் பெயர் பொறிக்கப்பட்ட செங்கற்களை எடுத்துச் செல்பவர்கள் படிகளில் ஏறி கோவில் சந்நிதியை அடைந்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் வீடு கட்டுவதும் சொத்துக்கள் வாங்குவதும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் பூஜை முடிந்ததும் வலம்புரி சங்க தீர்த்தத்தை பக்தர்கள் மீது தெளித்தால் அனைத்து வித தோஷங்களில் இருந்தும் விடுபடுவதாக ஐதீகம். கோவில் காலை 7:30 முதல் 11:30 வரையிலும் மாலை 3:30 முதல் இரவு 7:30 வரையிலும் திறந்திருக்கும். சனிக்கிழமைகளில் காலை 5 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் மாலை 3:30 முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். புதுப்பாக்கம் கிளம்பாக்கத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் வண்டலூரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு வருவதற்கு சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வீர ஆஞ்சநேயர் கோவில், புதுப்பாக்கம், வண்டலூர் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம், 6-3-1-3. அலைபேசி எண் 9-4-4-5-2-9-9-1-5 மற்றும் 9-4-4-6-8-7-7-1-1. சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள
வீர ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து நாம் அனைவரும் அவரின் திருவருளை பெறுவோம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ மாறி பிரஜோதயாத். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்டை பதிவு செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் பட்டனை அனுப்பவும். என்றும் உங்கள் அன்பு நண்பன் என் கே ராஜா பெரும்பாக்கம். நன்றி.